பாஸ் ஃபோன் பண்றாரு செகண்ட் ஃபோன் ஓகே என்ன பேசுறதுன்னு கேட்போம் ஆ சொல்லுங்க சார் என்னப்பா ஒரு நேரம் ஃபோன் பண்ணா எடுக்கிறதே கிடையாதா ஃபோனை வச்சுட்டு எல்லாரும் எங்க போறீங்க சார் சார் சாரி சார் நம்ம சிஏ வந்திருந்தாங்க அவங்களோட பேசிட்டு இருந்தேன் சரிப்பா சரி 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 சொல்றத கேள்வி எனக்கு அர்ஜென்டா 10 லட்சம் கேஷ் வித்ட்ரா பண்ணணும் ஸோ நம்ம எந்தெந்த அக்கௌண்ட்ல எந்த பைசா எவ்வளவு இருக்கு அந்த கனரா பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கும் அதுல ஒரு 3 லட்சம் இருக்கும் சார் அதுல 3 லட்சம் யூனியன் பேங்க்ல அதுல ஒரு 6 லட்சம் இருக்கு சார் 3, 9, 1 லட்சம் குறையுதப்பா வேற ஏதாவது நம்ம சேவிங் அக்கௌண்ட் இல்ல சிஸ்டர் கன்சர்ன்ல கிடக்குமா 1 லட்சம் நம்ம ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு 2 லட்சம் கிடக்கு சார் சரி நீ ஒண்ணு பண்ணுப்பா எல்லாத்தையும் நம்ம யூனியன் பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணி அதுல இருந்து ஒரு 10 லட்சத்துக்கு செல்ஃப் செக் போட்டு நான் ஏற்கனவே கையெழுத்து போட்டு 2 செக் வச்சிருக்கேன் ஆமா சார் அதுல ஒரு 10 லாக்ஸ்க்கு செல்ஃப் பண்ணி கேஷ் ரெடியா எடுத்து வை நானும் நம்ம அந்த சின்ன இன்னொரு அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவரும் வாரம் சீக்கிரமா எங்களுக்கு 12:30 அந்த கேஷ் ஒரு இடத்துல கொண்டு போய் அர்ஜென்டா குடுக்க வேண்டியது இருக்கு சரியாப்பா அதுக்குள்ள அதை ரெடி பண்ணிருக்கேன் ரொம்ப முக்கியமான வேலை ஒரு ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பார்ட்டிக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு அடுத்தால இந்த வேலை என்னன்னு பாரு சரியாப்பா வேற போன் பண்ணிட்டாரு அவர் 10 லட்சம் ரூபா வேணுமா இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட்டேன் இப்போ என்ன செய்யலாம் சிஏ வந்து உட்காந்துருக்காரு நம்மளுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிடும் அவர் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு வருவார் ஹலோ ஆ ஜோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு ஓகே வாங்க வாங்க சார் ஃபோன் பண்ணீங்களா ஆ ஜான் ரைட் ரைட் சீக்கிரம் வந்துச்சிங்க தேங்க்யூ இந்த பாஸ் ஃபோன் பண்ணாங்க சரி சார் அவங்களுக்கு அவசரமாக 10 லட்சம் ரூபா வேணுமா 10 லட்சமா சரி சார் ஸோ நான் வந்து இப்போ சிஏ தான் வந்திருக்காங்க சரி அவங்க கூட மீட்டிங் இருக்கு இப்போ போக முடியாது இது நம்ம செக் இருக்கு 10 லேக்ஸ்க்கு சரி சார் இதை நீங்கள் பத்திரமா வச்சு வச்சுடுங்க பேக்கெட்டில் சரி யூனியன் பேங்க் போங்க சரி இந்த பணத்தை வித்ட்ரா பண்ணுங்க செக் பத்திரம் திரும்பி சொல்கிறேன் சரி சார் இந்த பேக்கில் அந்த 10 லட்சம் ரூபா பத்திரமா கொண்டு வரணும் ஓகே சார் ஹோட்டலில் பார்த்து ஆ சரி நம்ம நீங்கள் யாரையும் கூட்டு போக முடியாது நீ ஒத்தியில போயிட்டு வாங்க ஒன்னா பத்திரமா கொண்டாங்க 12:20 வரணும் எத்தனை மணிக்கு வரணும் 12:20 யார் வரா நான் வந்துடுவேன் சார் நீங்கள் வருவீங்க யார் வரா வேங்க பாஸ் வராரு பாஸ் வராரு எத்தனை மணிக்கு வராரு 12:20 ஓகே ஸோ நான் பிடிங்க பேக் பிடிங்க சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க சரி சார் ஓகே ஓகே சார் ஓகே தேங்க்யூ நான் நாஸ்டா பண்ணி எடுத்துட்டு எல்லாம் ரெடியா இருக்கேன் ஆனா உனக்கு இவ்வளவு லேட்டாப்பா ஆமா சார் பாருங்க ஆப்பிள் இன்னும் சாப்பிடாம கையில வச்சுட்டாலே சரி சரி பரவாயில்ல நல்லா சின்சியரா தான் வேலை பார்க்க சரி வா நம்ம இப்ப உடனே போயிட்டு மொத வேலையை அந்த பைசா வாங்கி அந்த பார்ட்டி கிட்ட கொடுக்கணும் சரி சீக்கிரம் வச்சு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் கார் ரிப்பேர் ஆயிட்டு நடந்தான் போகணும் என்னையா உங்களெல்லாம் பியா வச்சுட்டு நான் படுற பாடு இதுக்கு ஒரு டிரைவரை வச்சிருந்தா கூட அந்த காரை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவான் சரி வா சீக்கிரம் நடந்து போவோம் 10 நிமிஷம் தான் காலையில 10 மணிக்கு டியூட்டிக்கு வந்தது 12 மணி ஆயிட்டு இன்னும் ஒருத்தருமே மாட்டலையா என்ன பண்ண தலைவா லாக்டவுன்ல எல்லாரும் வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே வந்தாது நம்ம கொள்ளடிச்சிடலாம் எவனும் வெளியே வர மாட்டேங்கான் வர வர நம்ம பிசினஸ் டவுன் ஆயிட்டு இருக்கு ஐயோ பாஸ் சார் பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க 10 லட்சம் ரூபா கொண்டு போகணும் இப்படி பிடிக்கவா இப்படி பிடிக்கவா தெரியலையே இப்படி பிடிச்சிடும் பத்திரமா அப்படின்னு யாரும் பிடுங்க முடியாது சரி ஓகே நம்மளும் எழுத்து பார்த்தாலும் வரமாட்டேங்குது சரி போயிட்டு தலைவா ஒரு ஆடு சிக்கி இருக்கு பையில பணம் இருக்குன்னு நினைக்கேன் அமுக்கிடுவோமா சரி சார் வாங்க தலைவா இனியா இருப்பா பையில என்னடா இருக்கு உள்ள இருந்து எழுதா எல்லாம் ஆனா உள்ள பணம் தானே இருக்கு உள்ளடா உள்ள உள்ள அண்ணா உள்ள ஒண்ணுமே இல்லைண்ணே தலைவா வாய கட்டுங்க நான் கத்துனா என்ன தெரியுமா உன் மூய வேலை நல்ல வேலை கரெக்டா சொல்லிட்டான் சத்திரம் தலைவா எடுங்க தலைவா சார் வாங்க சார் டைம் ஆயிட்டு யோ வழி விட்டு நின்னுங்கய்யா இங்க ரெண்டு பேர் வராங்களே இருங்க சார் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல சார் அதான் பார்த்தேன் பழத்தை வெட்டி சாப்பிட்டு இருக்கோம் சார் அப்படியா சரி 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 இங்க பாருப்பா சார் எனக்கு என்னமோ சரியா படல இவனை வந்து கடத்தி கொண்டு போறாங்க நம்ம நாட்டுல ஒரு நாளைக்கு எத்தனையோ கொலை
கொள்ளை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி போய் நம்ம கட்ட பஞ்சாயத்துக்கு போனால் நம்ம வேலையை பார்க்க முடியாது. சத்தம் கட்டாமல் நவுண்டு வா, அதான் பெஸ்ட்டு. ரெண்டு பேரையும் பக்கம் டம்மி பீஸுமா இருக்கு. இங்கே வரலாம், இங்கே பாருங்க சார், இது என்னது இந்த வாழைப்பழம் வெட்டுற கத்தி, இதை வச்சு ஒருத்தனை மிரட்டி வெட்டுறது இருந்தால் உனக்கு என்னப்பா, நீ வா, நீ சத்தம் கட்டாம நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, வேலையை முடிப்போம் சார். இந்த மூஞ்ச வேற எங்க பாத்துருக்கு? இல்ல இல்லப்பா, ஒண்ணு இல்ல, இதெல்லாம் கடந்துகிட்டு நட நட பச்சிக்கிறது சார், காப்பாத்திட்டு போ, லேட் ஆயிட்டு இருக்கு, பச்சிக்கிற நட சீக்கிரம் நட. இன்னும் ஜான் வரலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாஸ் வேற வந்துருவாரு, அவர் வேற வர நேரம் இருக்கு. என்னப்பா என்ன பைசா எல்லாம் எங்க ரெடியா வச்சிருக்கியா? பேக் எல்லாம் ரெடி பண்ணி சார், ஒரு நிமிஷம் அப்போ ஜான் வந்துருவான். என்ன ப்ராப்ளம்? ஆமா சார், வழியில யாரோ பேக் புடிங்கிட்டாங்க சார். 10 லட்சம் வந்துச்சுடா. ஆமா சார், எவ்வளவு தடுத்தேன், இவங்களை கூட வழியில பாத்தேன சார். இதான் நம்ம பாஸ் சார், நான் கூட காப்பாத்தணும் சார். அவன் தான் இது அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா, உங்க 10 லட்சம் உங்க கண்ணு முன்னாடியே கலவான்ட்டு போயிருக்கோம் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல சார், 10 லட்சம் ருபீஸ் சார். ஆமாப்பா, இப்போ தான் நானும் உணர்றேன், எவ்வளோ அந்த பையன் ஹெல்ப்பு கேட்டான். இவன் கூட எனக்கு சொன்னான் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் நான் நம்மளுக்கு என்ன, நம்ம பொருளா, யாரோ இருக்கிறத அப்படின்ட்டு ரொம்ப ஒரு நிர்விசாரணமாக இருந்துட்டேன். அதெல்லாம் எனக்கு 10 லட்சம் ரூபா லாஸ் ஆகிட்டு. சரிப்பா, நீ நெக்ஸ்ட் டைம்லேருந்து எங்கனாலும் ஹெல்ப் பண்ணோம் வா. நம்ம கமிஷனர் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவர் நிச்சயமாக நம்ம பைசா மீட்டுக்கு வந்துடுவாரு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து யாரும் எங்கே யாரை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை இருந்தால் நீங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் சரியா? ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம கமிஷனர் ஆஃபீஸ் போங்க சார், போகலாம். வாங்க, நீங்களும் வாங்க சார். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருந்து ஸ்கிட்? ஓ சூப்பர், நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணனும் அந்த ஸ்கிட்டை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த தீவ் ஸ்கிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேடிக்கையாக இருந்தில்ல. ஒரு ஆள் இன்னொரு ஆளை பண்ண சொல்ல, அந்த ஆள் இன்னொரு ஆள்கிட்ட பணம் எடுத்துகிட்டு வர சொல்ல, அந்த பணம் எடுக்கிற ஆள் சும்மா வந்தால் கூட பிரச்சனை இருந்திருக்காது. அந்த பையன் அப்படி வச்சு இப்படி வச்சு அவரே காட்டி கொடுத்துட்டார் பாவம். ஆனால் இந்த ஸ்டோரியில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பாஸும் அவங்களோட பிஏவும் சேர்ந்தால் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல. எஸ் ரைட். ஆனால் அவங்க என்ன பண்ணலை, ஹெல்ப் பண்ணலை. நம்மளும் இப்படி தான் பிள்ளைகளாக, நிறைய டைமு நிறைய நம்ம முன்னாடி ஒரு பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் நம்ம ஹெல்ப் பண்ணதுக்கு நம்ம மறந்து ஹெசிடேட் பண்ணி அப்படியே போயிடும். ஆனால் அப்படி இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம், மேபி அவங்க பென் பென்சில் எதுவும் கொண்டு வராமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய நெய்பர்ஹுட்ஸில் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு சர்வெண்ட்டோட பிள்ளைகளுக்கு தேவை இருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள் வந்து நம்மளை சுற்றி தேவை உள்ள மனிதர்கள் வந்து எப்பவும் இருக்காங்க. பைபிள் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, அந்த புவர் யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் வித் யூ. அதாவது கஷ்டப்பட்டவங்க நம்மளை சுற்றி எப்பவும் இருப்பாங்களாம். ஸோ கஷ்டப்பட்டவங்க, பிரச்சனையில் இருக்கவங்க, தேவையில் இருக்கவங்க, நம்மளை சுற்றி அநேக மக்கள் இருக்காங்க. அப்போது நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? எஸ் யூஆர் ரைட், நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ குட்டீஸ், நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா நெக்ஸ்ட் டைம்லேருந்து? நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்கள் கண்ணு முன்னாடி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆஸ் அ கிறிஸ்டியன், ஆஸ் அ ஒரு ஆண்டவருக்கு பிள்ளை அப்படின்னா உங்களோட ரிசம்பிள்ஸே நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் அப்படி ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். மே காட் பிளஸ் யூ.